ஏமா என்ன இது ஏதோ பேய் படத்துக்கு வேஷம் போட்ட மாதிரி இருக்கு என்ன கண்ட்ராவியோ உன்னை யார் பொண்ணு பார்க்க வர போறா வாடகைக்கு வீடு பாக்குற மாதிரி ஒரு கஷ்டம் மெட்ராஸ்ல வேற எதுவும் கிடையாதுமா ஏன்பா பொண்ணு பார்க்க போனா கூட இவ்வளவு கேள்வி கேட்க மாட்டான் உங்களுக்கு நம்மகிட்ட அவ்வளவு கேள்வி கேட்கறான் அடைஞ்சு திரிஞ்சு கடைசியா ட்ரிப்ளிகேன்ல ஒரு வீடு பார்த்துருக்கு அப்படியா எத்தனை பெட்ரூம் பா 3 பெட்ரூம் பிளாட் வீடு நல்லா இருக்கு ஆனா வாடகையும் அட்வான்ஸையும் கேட்டு அப்பாவுக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சுமா வாடகை எவ்வளோப்பா 4000 ரூபா வாடகை20,000 காலமெல்லாம் சம்பாரிச்சு காலனா சேர்த்து வைக்கல நானும் எவ்வளவுதான் கடனை வாங்குறது இந்த வர 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 இந்த வீட்டுக்கு 10,000 ரூபா அட்வான்ஸ் இருக்கு நீ ஒரு 20,000 கொடுத்தீன்னா அடுத்த மாசம் முடியாதுன்னா இங்கேதான் கிடக்கணும் என்ன மேடம் இப்போ சினிமாவில் நடிக்கிறது விட்டுட்டீங்களா சீரியலுக்கு வந்துட்டீங்க என்னமா பண்றது முன்ன மாதிரி ஹீரோயின்ஸ் 10-20 வருஷம் நடிக்க முடியாது ஒரு வருஷம் மேக்ஸிமம் போனால் 2 வருஷம் சான்ஸ் கிடைக்கலன்னு வீட்டில் உட்காரத விட வர வாய்ப்பு யூஸ் பண்ணுறது நல்லது இல்லை ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் இந்த ஹீரோஸ்க்கு கூட அப்படியே தானா ஏன் மேடம் சிரிக்கிறீங்க இல்லை நம்ம ஊரில் ஹீரோஸ்க்கு மட்டும் வயசே ஆகாது அப்போ ஹீரோ ஆகிட்டா 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே நடிக்கலாம்ல ஆகணும்ல அதுதான் கஷ்டம் ஏன் மகேஷ் நீங்க ஹீரோயினா நடிக்க போறீங்களா இத்தனை கேள்வி கேக்குறீங்க இல்ல மேடம் நிஜமாவே இல்ல மேடம் ஐயோ மேடம் ஒரு கால் ஹலோ 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 இது மகேஸ்வரி தானே ஆமா மகேஸ்வரி நான் டைரக்டர் பிரவீன் குமார் வைஃப் இருக்காங்கல்ல சாரி சார் மிஸ் பிரவீன் குமார் ஆமா 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 பிரதர் பேசுறேன் சொல்லுங்க சார் கூட மீட் பண்ணோமே ஆமா ஞாபகம் இருக்கு சார் சொல்லுங்க சார் அக்காக்கு ஈவினிங் ஒரு ரிசெப்ஷன் இருக்கா ஏதோ ஃபேஷியல் பண்ணனும் ஹேர் கட் பண்ணனும்னு சொன்னாங்க மேடம் கா ஆமா மம்மி உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க இல்ல சார் நான் இப்போ வந்து டியூட்டில இருக்கேன் சார் அப்படியே வேண்டாம் வேண்டாம் இல்ல ஆட்டோல 5 மணிக்கு தான் கிளம்புவாங்க நீங்க ஒரு 4 க்கு வந்தா கூட ஓகே அவசியம் மகேஸ்வரிய வர சொல்லு வேணும்னா எக்ஸ்ட்ரா பணம் கூட கொடுத்துடலாம்னு சொன்னாங்க நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல ஹலோ மகேஸ்வரி ஓகே சார் நான் வந்துடுறேன் சார் கண்டிப்பா வந்துடுறேன் சார் பை எப்படியாவது வீட்டு அட்வான்ஸ் கொஞ்சம் பணம் தேத்திடலாம் உள்ள வாங்க அக்கா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்களா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாங்க நீங்க உட்காருங்க ஹலோ வாட்டர் நோ கோக் வேண்டாம் பியர் பியர் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் சும்மா சும்மா டோன்ட் மிஸ்டேக் மீ யார் என்ன கேட்கல சார் ஐயோ அக்கா கூப்பிடுறாங்க வா மேலே
മറ്റൊരു ഫോട്ടോ ഉണ്ടാകുന്നല്ലോ, അതെവിടെ? ധൃതി കാണിച്ചാലേ പാക്കറ്റ് പൊട്ടി പോകും. ഇങ്ങോട്ട് താടാ, ഞാൻ നോക്കിക്കോളാം. എല്ലാം ഒറിജിനൽ സാധനമാണ് സാർ. എടുക്കട എല്ലാം. ഉണ്ണി, ആ രണ്ടാമത്തെ പാക്കറ്റ് പൊളിക്ക്. ചേട്ടാ, എല്ലാം വല്ലാത്ത പാക്കിങ്. എല്ലാം അഴിച്ച് എടുക്കട. കേട്ടോ, കൊള്ളാം, സ്വയം സാധനം. പെട്ടെന്ന് എടുക്കല്ല. செல்குமார் சார், பெயிண்டிங்லாம் கொடுத்துட்டு சார். சார், உள்ள இருந்து பொட்டின பொட்டின எடுக்கிறாங்க சார். டெலிவரி பண்ணிட்டா ஒரு நிமிஷம் நிற்க கூடாது சார். ஏன் சார்? சார்படு ஒண்ணே சார். சார், நான் என்ன சார் கொண்டு வந்தேன் சார்? தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத, எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசு, ஃபோனில் பேசக்கூடாது. ரைட் சார். இந்த பணம் எனக்கு வேணாண்டா.
செல்லம் நல்லதோ கெட்டதோ நான் போய் வேலை பார்த்ததில் கிடைச்சதான். கைக்கு வந்த படத்தை வேணான்னு சொல்லக்கூடாது, அதானே கொண்டு வந்தேன். இல்லை தூக்கி போட்டிருக்க மாட்டேனா? இல்லை அது கூட அப்பா கிட்ட அட்லீஸ்ட் நம்ம காதலுக்காக ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, நான் ஒன்றும் கொடுக்கல நினச்சிடக்கூடாதுல்ல. ப்ளீஸ்டா பின்னாடி பரமண்ணா எனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு. ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோ. ஹலோ, என்ன பெரியவர் இது யூத்து படமாவில் இருக்கோம், நீங்கள் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு இங்கே சான்ஸ் கிடைக்க போகுது. நான் ஒன் ஆட்டம் யூத்தாக இருக்கும்போது எம்ஜிஆர் மாதிரி ஆகணும், சிவாஜி மாதிரி ஆகணும் வந்தவன் தான். இன்றைக்கு வரையிலும் ட்ரை பண்ணுறேன். ஒரு படத்தில் சேர்ந்தாப்பில் நாலு சீன் கூட நடிக்க முடியலை, யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும் தம்பி. இந்த பாரு ஆல்பத். ஆச்சரியமாக இருக்கா? அதுதான் சினிமா. இங்கே அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும்னு வந்து எவர் மாதிரியும் ஆக முடியாமல் கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஆகி கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கிடைக்கிற காசில் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அது சரி, நீ ரஜினி மாதிரி ஆகலாம்னு நினச்சி வந்தியா, கமல் மாதிரி ஆகணும்னு நினச்சி வந்தியாப்பா? எங்கேயாவது வேலை பார்க்குறியா தம்பி? ஓ, முதல்ல போய் ஒரு வேலை தேடிக்க, சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்க, சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு சான்ஸ் தேடு. சான்ஸ் கிடைச்சா நடி, உனக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிக்கப் பண்ணிக்க. ஆனால் தம்பி, இதையே முழுசாக நம்பாத. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு மாய உலகம், இதை நம்புனவங்களையெல்லாம் நட்டாட்டில் கவுத்துக்கிடும். இங்கே வாரவனுக்கெல்லாம் வார வழி தெரியுதே தவிர போகிற வழி தெரியலை. வேறு வழி தெரியாமல் இங்கேயே சுற்றி சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் பெற்றவங்களையும் பார்க்க முடியாமல், குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாமல், ஏன் தன்னைத்தானே காப்பாற்ற முடியாமல் நாங்கள்லாம் சின்ன பின்னமாகி போயிட்டோம். இங்கே வாரவங்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்களே சில பேர், அவங்கள மட்டும்தான் பார்த்து வராங்களே தவிர, இங்கே வந்து தோற்று போய் வாழ்க்கையே தொலைச்சிட்டு போனாங்களே லட்சக்கணக்கான பேருக்கு மேலே, அவங்கள யாருக்குமே தெரியல. அப்போல்லாம் எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை தம்பி, அதனால் தெரியலை. இப்போ அனுபவத்தில் நானே புரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். முதல்ல போய் ஒரு வேலை தேடி உன்னை காப்பாற்றிக்க, அதுதான் உனக்கு நல்லது. எனக்கெல்லாம் இந்த வயசில் என்ன வேஷம் கிடைக்க போகுது? நான் வாரம் தம்பி, வெயிலில் நிற்க முடியல. கண்டிப்பாக சொல்லியிருக்காரு, பார்த்தோன்னு சொல்லிட்டாரு. பரமே, உனக்கு முடிதான் ஹைலைட்டுன்னு. படம் முடிகிற வரைக்கும் முடிய வெட்டவே கூடாது. சிவாஜி படம் வந்ததுக்கப்புறம் நீ பெரிய ஆளாயிருவே, கவலையே படாதேன்ட்டாரு. டேய், உன்னை பாலா சார் ஆஃபீஸ் போக சொன்னல, என்னடா ஆச்சு? எங்க நான் உள்ளே விட மாட்டேன், ரஷ்யன் லைட்டை போய் பார்க்க சொன்னல. விட்டா தானே? நீ அப்பப்போ போய் அப்ரோச் பண்ணிட்டாரு. அப்போ நீங்கள் வர மாட்டீங்களா? ஒரே வண்டி தான் வருவேன். அடிக்கடி நான் வந்துருந்தேன் வச்சுக்கேன், எனக்கு வேறு வேலை இல்லையா? நான் ஷூட்டிங் போவேன், ஏதாவது டிஸ்கஷனில் இருப்பேன், எந்த நேரத்தில் ஒர்க் சொல்வேன். என்ன கவலையே படாதீங்க, உங்களை எல்லாத்தையும் உருவாய் காட்டுடா. ஓகேவா? ஹலோ அண்ணா, முருகன் பேசுறேன்னா? சொல்லு முருகா. அண்ணா, அம்மாவுக்கு திடீர்னு காலையில் நெஞ்சு வழி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சுண்ணா. என்னடா என்ன சாத்தாவுக்கு? காலையில் மயக்கம் போட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோம். இங்கெல்லாம் பார்க்க முடியாது, நீ மெட்ராஸ் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஐயோ, எப்போ எப்படா? இன்னைக்கு காத்தால 7 மணிக்கு. அப்பாங்க? அம்மா கூட தான் இருக்குது. எல்லாரும் அழுகுறாங்கண்ணா.
இப்ப எந்த ஆஸ்பத்திரி இருக்காங்கடா? அப்படியா? சரி, இப்ப என்ன பண்ண முடியா? எனக்கு ஒன்னும் புரியல. சரி முருகா, நீ ஒன்று பண்ணு, நான் இப்போ அண்ணன் விசாரிச்சுட்டு ஃபோன் கூப்பிட்றேன், நீ ஆஸ்பத்திரியில் இரு, நான் இப்போ உடனே கூப்பிட்றேன்டா.